அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கமெண்ட்டில் கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போகிறோம். பல பேர் வந்து பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா, மாட்டுக்கு வந்து கடலை புண்ணாக்கு கொடுக்கலாமா, எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாமா, அடர் தீவனங்கள் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற கொஷின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, என்ன புண்ணாக்கு வைக்கலாம் மாட்டுக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. நீங்கள் வந்து மாடுகளுக்கு புண்ணாக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கடலை புண்ணாக்கு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கடலை புண்ணாக்கு வந்து வைக்கும்பொழுது பாலின் அளவும் அதிகமாகும். அதே மாதிரி பாலோட அடர்த்தி, ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவுமே வந்து அடர்த்தியும் நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கடலை புண்ணாக்கு வைக்கலாம். ஆனால் வந்து பால் காசுக்கும் நம்ம வைக்கிற புண்ணாக்கு வகைகளுக்கும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் கடலை புண்ணாக்கு வச்சா தான் மாட்டுக்கும் வந்து சத்து. சில பேர் வந்து அது கொழுப்பு பண்ணிடும் அப்படின்னு கூட சொல்கிறீங்க. பால் கறவையில் இருக்கும்பொழுது நம்ம கடலை புண்ணாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கொழுப்பெல்லாம் அண்டாது. ஏன்னா பால் கறந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அதுக்கிட்ட இருக்கிற சத்தும் வெளியேறிக்கிட்டே இருக்கும் பால் மூலயமா. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கடலை புண்ணாக்கு தாராளமாக கொடுக்கலாம். காலையில் ஒரு 150 அல்லது 200 கிராம், நீங்கள் முக்கியமாக வந்து மாடு எவ்வளோ பால் கறக்குதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்க பாருங்கள். அப்போ தான் வந்து அது இன்னுமே வந்து மாட்டுக்கு நல்லது, சரிங்களா? நிறைய பேர் எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கொஷின் நிறைய கேட்குறீங்க. எள்ளு புண்ணாக்கு கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எள்ளு புண்ணாக்கு கொடுக்கும்பொழுது பால் நல்லா கறக்கும், சரிங்களா? பால் வந்து நல்லா கறக்கும். மாட்டோட உடம்பை உடைத்து அது பாலை உற்பத்தி செஞ்சு கொடுத்தனுப்போம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எள்ளு புண்ணாக்கு கொடுக்கறத தவிர்த்துடுங்க. இல்லாட்டி எள்ளு புண்ணாக்கு ரெகுலராக கொடுத்தீங்க அப்படின்னா மாடு ரொம்ப இளைப்பாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக எள்ளு புண்ணாக்கு கொடுக்கவே கூடாது. எள்ளு புண்ணாக்கு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, மாடு கன்று போட்டு ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறமா வந்து அந்த எள்ளு புண்ணாக்கை ஒரு 4 வைப்பாங்க. அது கூட எதுக்கு அப்படின்னா, மாட்டோட உடம்புல இருக்கிற அழுக்கு வெளியேறதுக்கு மட்டும்தான் எள்ளு புண்ணாக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பாட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு புண்ணாக்கை இந்த ஒரு காரணங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. பால் உற்பத்திக்காக எள்ளு புண்ணாக்கை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயுமே வந்து எள்ளு புண்ணாக்கு இருக்குது. எள்ளு வாங்கி என்ன ஆடணும், ஆனால் எள்ளு புண்ணாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எள்ளு புண்ணாக்கு ஆடிக்கிட்டு வரும்பொழுது மாடு சினையாக இருந்தது. அதுக்கப்புறம் கன்றுக்குட்டி போட்டுது. அந்த ஒரு வாரம் மட்டும்தான் எள்ளு புண்ணாக்கு நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு அடுத்தது வந்து அதை கொடுக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நிவிக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், வேண்டாம் நிவிக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த எள்ளு புண்ணாக்கு அப்படியே தான் வச்சுருக்கோம். ஆனால் அப்பப்போ வெயிலில் எடுத்து பூச்சி போட்டுலாம் பிடிக்காத அளவுக்கு ட்ரை பண்ணி அதுக்கு அப்புறமா வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து மாட்டுக்கு என்னென்ன புண்ணாக்கு வகைகள் கொடுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு அடர் தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய வந்து குச்சி தீவனங்கள் நிறைய வெரைட்டிலாம் வந்துருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 போல் வச்சுக்கிட்டு வாங்க. மாட்டோட பாலின் அளவு எப்படி இருக்குது, மாட்டோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது அதிக அளவில் தீவனங்களை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? ஏன்னா நாங்களுமே வந்து எப்பயுமே எந்த அடர் தீவனங்கள் வாங்கினாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 கொடுத்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது தான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவோம். சப்போஸ் அது வந்து பால் இன்க்ரீஸ் ஆகலை, இல்லை மாட்டுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அடர் தீவனத்தை நாங்கள் நிறுத்திடுவோம், சரிங்களா? இதையுமே நீங்களுமே ஃபாலோ பண்ணலாம், இப்படி செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து நிறைய பேர் மாட்டுக்கு கோதுமை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கோதுமை டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. ஒன்று கோதுமை கஞ்சா வச்சு கொடுக்கலாம், அல்லது கோதுமை தவிடு கொடுக்கலாம், சரிங்களா? கோதுமை தவிடு கொடுத்தீங்கனாலும் பால் அளவு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கோதுமை தவிடு, அது கூட வந்து கடலை புண்ணாக்கு அல்லது பச்சரிசி தவிடு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்குங்க அடர் தீவனங்களை. ஏன்னா கோதுமை தவிடு கூட சூடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது எல்லாமே கரெக்டாக பாருங்கள். மாட்டோட பால் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பசுந்தீவனங்கள் கொடுக்கணும். பசுந்தீவனங்களில் தான் வந்து பாலோட இன்க்ரீஸ் ஆகிறது இருக்குது. ஏன்னா இனிப்பு சுவை இருக்குது பில்லில், அதனால் அதை நல்லா விரும்பி சாப்பிடும்பொழுது பாலோட அளவு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கடலை புண்ணாக்கு நல்லா ஊற வச்சு கொடுங்க. மெயினாக வந்து தாது உப்பு கட்டியுமே கொடுக்கலாம் நீங்கள். அது வந்து கால்நடை மருத்துவங்களில் கேட்டிங்கன்னா அதோட அளவு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக கறவை பசுக்களுக்கு கொடுங்க. ஏன்னா தாது உப்புலாம் கொடுக்கறதுனால
சீக்கிரம் பருவ ஸ்டேஜ் வர்றது இந்த மாதிரிலாம் நல்லபடியாக நடக்கும். அதுக்காக தான் கன்றுகளுக்கு மெயினாக தாது உப்பு கட்டிகள் கொடுக்கும்பொழுது கரெக்டாக அந்த 2.5 வருடத்தில் பருவத்துக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் சொன்னீங்க 2.5 வருடங்கிறது வந்து தவறானதுக்கா 18 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்னதும் சரிதான். ஆனால் வந்து மாட்டோட கெடேரியோட உடல் எடை தேவை நெக்ஸ்ட்டு பருவத்துக்கு வரணும். அதுக்கு எல்லாத்துக்குமே தாது உப்பு கட்டி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃபுல் சப்போர்ட் தெரியப்படுத்துங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.